ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மீனுங்க வந்து இறக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக இருக்க அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து ஸ்டார்டிங் லெவல்லையே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீனை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ரெடி பாருங்கள், டெய்லி செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நீந்துறது, சோர்ந்துருக்கிறது, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் அந்த டாட் டாட்டாக இருக்கும், உப்பு கார மாதிரி இந்த உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக இருந்து எப்படிருக்கும் அது மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா என்ன பொறுத்துக்கு காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டார்டிங் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டர் க்ரீனுங்கிற மெடிசனு, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் என்ன பொறுத்துக்கு ஸ்டார்டிங் லெவலில் க்யூர் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் லெவல்னால் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த வெள்ளக்கிழச்சல் நோய், கோழிங்களுக்கு அந்த வெள்ளக்கிழச்சல் நோயாட்டம் அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும். என்னை பற்றிக்கு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான். வந்துச்சுனாலுமே வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் பண்ண, ரொம்ப ஹெவி இந்த எண்ட் லெவலில் கொண்டு போயிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மற்றதுக்கும் பரவி மற்றதும் கண்டிப்பாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, அந்த மீனை தனியாக தூக்கி போட்டுருங்க. ஸோ தனியாக தூக்கி அந்த மீனை வந்து தனியாக தூக்கி போட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டும் இது பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுக்குறவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மீனுக்கும் சேர்த்து வந்து மெடிசன் கொடுக்குற மாதிரி ஆயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு தனியாக எடுத்து அந்த மீனுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மெடிசன் வாங்கி ஊற்றுறது. ஸோ தண்ணி வந்து ஒரு அஞ்சு நாள் வச்சாவே நல்ல தண்ணியாக ஆயிரும். அது வந்து ப்யூர் வாட்டர், அது மீன்களுக்கு உகந்த வாட்டராக ஆயிரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இது மெடிசன் ஊற்றுறது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மீனுங்க இயற்கையாகவே நல்லா இதுதான். பட் என்னென்னா நம்ம இந்த ஆன்டி மெடிசன் கொடுக்க கொடுக்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் உடம்பு. பட் காய்ச்சலோ சளியோ வந்துச்சுன்னா சில பேருக்கு ஊசி போட்டாலும் சரியாகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊசி போட்டு சின்னதாக சளி வந்தால் உடனே போய் ஊசி போட்டு அவங்களுக்கு ஊசி போட்டால் சரியாகிற மாதிரி உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த மீனுங்களும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மீன் தனியாக எடுத்து வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அந்த சின்னதாக கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப் ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப அதுக்குன்னு நம்ப ஊற்றாதீங்க. சின்னதாக ஒரு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா போதும், ஸ்டார்டிங் லெவலில் கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க, ஸோ அவங்களுக்கு தான் இதை ரெஃபர் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மெடிசன் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. பட் நான் அவங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணேன், நல்லா தான் இப்போ ஒரு மீனிங் வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.